பாறை பள்ளங்களுக்கு இடையே கிடந்த மூன்று சூட்கேஸ்கள் வெற்றி துரைசாமியின் துணிகளா? உடைமைகள் சிக்கிய இடத்திற்கு அருகே தீவிர தேடுதல் பணி. தொடர்ந்து 4 நாட்களாக வெற்றி துரைசாமி தேடும் பணி நடந்து வருகிறது. தேடுதல் வேட்டையின் ஒரு பகுதியாக பாறையின் இடுக்கில் மனித மூளை உள்ளிட்ட பாகங்கள் சிதறி கிடந்த நிலையில் அதனை கைப்பற்றி டிஎன்ஏ சோதனை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. பாறை இடுக்கில் அவரது ஆப்பிள் மொபைல் போனும் கிடைத்திருக்கிறது. கார் தூக்கி வீசப்பட்டதில் அவர் கீழே விழுந்து ஆற்றில் விழுந்து அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாமா என்ற கோணத்தில் பேரிடர் மீட்புக் குழுவினர், நீச்சல் வீரர்கள், கடற்படையினரோடு சேர்ந்து தேடுதல் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் பாறை இடுக்கு பகுதியில் காரில் வைக்கப்பட்டிருந்த அவர்கள் பயணத்தின் போது காரில் எடுத்துச் சென்ற சூட்கேஸ் மற்றும் துணிகள் சிதறி கிடந்த நிலையில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வெற்றி துரைசாமி எங்கே என தீவிரமாக தேடுதல் பணி நடந்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை காந்திநகர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் ஒருவர் வீடு கட்டி கொண்டிருந்திருக்கிறார். 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் வீட்டின் பக்கவாட்டு பகுதியில் மண்ணை வெட்டி எடுத்துக் கொண்டிருந்த போது அருகில் இருந்த பழைய கழிப்பறையின் சுவர் இடிந்து தொழிலாளர்கள் மீது விழுந்து விட்டது. கட்டிட இடிபாடுகளுக்குள்ளும் மண் சரிவும் ஏற்பட்டு விழுந்து விட்டதால் அதனுள் 15 பேர் சிக்கி கொண்டதாக சக கட்டுமான தொழிலாளர்கள் பதறி அடித்து கொண்டு அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனை பார்த்து பதறி அடித்து கொண்டு ஓடிச் சென்ற கட்டிட தொழிலாளர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்ட போது கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த ஷகிலா, சங்கீதா, பாக்கியா, உமா, முத்துலட்சுமி ஆகிய 30 வயதிலிருந்து 40 வயதுக்கு உள்ளாக உள்ள 6 பெண்கள் பரிதாபமாக பலியான நிலையில் மீட்கப்பட்டது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்களது உறவினர்கள் கதறி துடித்தது காண்போரை பதற செய்தது. மேலும் பலர் இடிபாடுகளில் சிக்கியிருந்த நிலையில் அவர்களை மீட்ட போது படுகாயமடைந்திருந்த 4 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மீட்பு பணி நடந்து வரும் நிலையில் படுகாயமடைந்திருந்தவர்களையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கும் போலீசார் கட்டிட உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்களாம்.